வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்று இயற்கையிலிருந்து அலங்கார வடிவங்களை உருவாக்குதல், அவற்றை பயன்படுத்தி பரவுருவமான அமையக்கூடிய விதத்திலே பரிசு பொதி சுற்றும் தாளுக்கான அலங்காரத்தை அமைத்தலும் என்ற விடயத்தை பார்ப்போம். நாங்கள் இயற்கையில் இருக்கக்கூடிய இலைகளை பார்க்கின்றோம். இங்கே இலைகளை நாங்கள் ஒவ்வொரு இலைகளையும் எடுத்து அவற்றினுடைய வடிவங்களை பார்க்கிறோம். அவற்றிலிருந்து நாங்கள் பிரதி செய்கிறோம். அவற்றிலிருந்து அலங்கார கட்டுருக்களை நாங்கள் உருவாக்குகிறோம். அந்த வகையிலே நாங்கள் இலையினுடைய வடிவங்களை வரைந்து கொள்வோம். ஒவ்வொரு இலைகளும் ஒவ்வொரு வடிவமாக இருக்கிறது. ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு தன்மையிலே அவற்றினுடைய அலங்காரமான தன்மை காணப்படுது. சில இலைகள் நிறங்களோடு இருக்கின்றன, சில இலைகளிலே கரையிலே அழுத்தமாக காணப்படுகிறது, சில இலைகளிலே சின்ன சின்ன கூர் போன்ற அமைப்பு காணப்படும், சில இலைகள் மூன்று இலைகள் சேர்ந்ததாக காணப்படுகின்றன. இவ்வாறு இலைகளிலே இயற்கையில் இருக்கின்ற அந்த அமைப்பை நாங்கள் பிரதி செய்வோம். அவற்றை நாங்கள் சில மோடிப்படுத்தல் மூலமாக அலங்காரமாக அமைக்க முடியும். அந்த வகையிலே நாங்கள் இன்று ஒரு பயிற்சியை செய்கின்றோம். இங்கே பல இலைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், பல விதமான இலைகளை பார்த்திருக்கிறீர்கள். அவற்றிலிருந்து நாங்கள் இந்த அலங்காரங்களை செய்ய முயற்சிப்போம். இப்போது நாங்கள் இந்த வரைந்து கொண்டிருக்கிற இலையை பார்க்கிற போது தெரியும், மூன்று இலைகள் காணப்படும். ஒரே காம்பு மூன்று இலை. இந்த இலையை பார்க்கின்ற போது இந்த இலை ஒரே இலையில் மூன்று கூர் காணப்படும். அதை நாங்கள் வரைகின்ற போது நாங்கள் நமக்கு ஏற்ற விதத்திலே சில அலங்காரங்களை ஏற்படுத்திக் கொள்ள பார்க்கின்ற போது இங்கே ஒரே இலை ஆனால் மூன்று கூர் கொண்டதாக நாங்கள் அந்த இலையில் இருக்கக்கூடிய நிரம்பு பகுதிகளை எல்லாம் நாங்கள் அலங்காரமாக அமைத்துக் கொள்ளலாம். இந்த இலையை பார்க்கின்ற போது இது ஒரு வித்தியாசமான இலையாக இருக்கிறது. பாருங்கள், அந்த இலையினுடைய பக்கங்கள் கருக்கு கூர்கூராக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கூர்கூரான பகுதியை நாங்கள் வரைகின்ற போது எங்களுக்கு ஏற்ற விதத்தில் ஒரு அலங்காரமாக ஒரு சந்தமாக அந்த கூடுகளை அமைத்துக்கொள்ள, நடுவில் இருக்கக்கூடிய நரம்புகளை கூட ஒரு சந்தத்துக்கு அமைவாக வரைந்து கொள்ள. இவ்வாறு நாங்கள் இந்த உருவங்களை உருவாக்கி அவற்றை நாங்கள் நமக்கு தேவையான அலங்கார வடிவங்களை வரைவதற்கு பயன்படுத்த முடியும். இலைகள் பல இலைகள் பிரதி செய்கிறோம். இவற்றில் ஒரு அலங்கார அமைப்பு பாருங்கள். இந்த இலையை பார்க்கின்ற போது மிகவும் பல கூர் நுனிகளை உள்ளதாக இந்த இலை காணப்படும். இதை பார்க்கின்ற போது மிகவும் அழகாக இருக்கிறது. இதை நாங்கள் வர்ணம் திட்டுவதற்கு கூட ஒவ்வொரு விதத்திலே வர்ணம் திட்டிக் கொள்ள முடியும். இவ்வாறு நாங்கள் இலைகளை பிரதி எடுத்துக்கொள்ளுவோம். இதை ஒரு வித்தியாசமான பயிற்சியாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு இலைகளையும் நீங்கள் மோடிப்படுத்தி வித்தியாசம் வித்தியாசமாக சித்தரித்து அவற்றை பயிற்சி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு வினா அனுப்பப்படுகின்ற போது இந்த மாதிரியான அலங்கார அலகுகளை பயன்படுத்திக் கொள்ள. இப்போது நாங்கள் பர உருவம் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அந்த பர உருவ அலங்காரத்திற்கு இதிலிருந்து ஒரு இலையை தெரிவு செய்து நாங்கள் பயன்படுத்துவோம். பர உருவத்துக்கு எவ்வாறான இலைகளை பயன்படுத்தப் போகின்றோம் தீர்மானித்துக் கொள்வோம். அவற்றில் ஒன்றை வடிவமைத்து அவற்றை நாங்கள், அதாவது மீண்டும் மீண்டும் வரக்கூடிய விதத்திலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக இப்போது நாங்கள் பர உருவ பொது சுற்றும் சுற்றுரைக்கான தாளை பார்க்கிறோம். இதை பார்க்கின்ற போது ஒரே விதமான படங்கள் மீண்டும் மீண்டும் வந்திருக்கின்றன. ஒரு சீரான ஒழுங்கிலே அவை இந்த ஒரு அழகியல் தன்மை வெளிப்படுத்துகின்ற வகையிலே பரவலாக வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இதிலே ஒரு துண்டைத்தான் நாங்கள் இப்போது வரையப்போம். ஒரு பரந்த சீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு துண்டை நாங்கள் இங்கு உருவாக்கியிருக்கிறோம். பாருங்கள்,
ஒரே விதமான இலைகள் இங்கே பல்வேறு நிறங்கள் அளவுகளை கொண்டதாக பரம்பரடைந்திருக்கிறது. இவ்வாறான ஒரு அலங்காரத்தை நாங்கள் இலகுவாக அமைக்க இருக்கிறோம். மாணவர்களே, முயற்சி செய்யுங்கள். இப்போது இந்த தாளை போல நாங்களும் உருவாக்க முயற்சி செய்யலாம். இங்கே உங்களுக்கு இரண்டு இலைகளை தெரிவு செய்து நான் சில பயிற்சிகளை காண்பிக்கிறேன். இது தெளித்தொழில்நுட்ப முறையில் செய்யப்பட்டிருக்கிறது. இது வர்ணம் திருத்தொழில்நுட்பம் செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு இலைகளையும் பாருங்கள். நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நாங்கள் ஒரு பரிசு பொதுத்துறை அமைத்திருக்கிறோம். நாங்கள் கொடுக்கின்ற பரிசுகளை சுற்றுவதற்கு ஒரு பரிசு பொதுத்துறை தயார். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். இலகுவா நலிவாக கிடைக்கக்கூடிய வர்ணம் இலையில் இருந்து இலகுவாக வரைந்து பெற்றுக் கொண்ட வடிவம். இந்த வடிவங்களும் இந்த வர்ணங்களும் இலகுவான அழகான பொது சுற்றுகளை தயார் செய்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.